ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அகிலாஸ் கிச்சன் இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா வாழை மீன் அவியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த அவியல் செய்கிறது ரொம்ப ஈஸிங்க ரொம்ப டேஸ்டாகவும் இருக்குங்க என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாழை மீனை குழம்பு வைக்கிறத விட இந்த மாதிரி அவியல் செய்தாலோ ஃப்ரை பண்ணாலோ தாங்க மீன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வாழை மீன் அவியல் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க அதுக்கு நான் ஒரு வாழை மீன் எடுத்துருக்கேங்க இந்த வாழை மீனை நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் சைடில் இருக்கிற முள்ள கையை வச்சு இழுத்தா அந்த முள் வந்துடுங்க முள் எடுத்த பிறகு இப்படி இருக்குது அடுத்து ஒரு ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு ரெண்டு சைடில் இருக்கக்கூடிய வெள்ளை கலரில் இருக்கக்கூடிய மையை நம்ம எடுத்துடலாங்க இந்த மை எடுக்கிறது ரொம்ப ஈஸிங்க ரெண்டு சைடும் மை எடுத்த பிறகு நமக்கு தேவையான சைஸில் இந்த மீனை கட் பண்ணி எடுத்துடலாம் கட் பண்ண மீனை இப்போ க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் இந்த வாழை மீன் அவியல் செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம் மூணு ஸ்பூன் தேங்காய் ஒரு அஞ்சு பல் பூண்டு எடுத்துருக்கேங்க தேங்காய் அவியலுக்கு குறைவாக தான் சேர்க்கணும் ஒரு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் அடுத்து அஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் குழம்பு மிளகாய் தூள் மூணு ஸ்பூன் எடுத்துருக்கேன் மூணு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் தேவையான அளவு உப்பு எடுத்துருக்கேன் கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு சின்ன சைஸ் புளி எடுத்து அதை ஊற வச்சுருக்கேன் இது தாங்க இந்த வாழை மீன் அவியல் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் அடுத்து இப்போ எப்படி வாழை மீன் அவியல் செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை போடணும் அடுத்து நாம் எடுத்து வச்சுருக்கிற குழம்பு தூள் போடணும் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் இது கூட ஆட் பண்ணணும் அடுத்து தேங்காயும் பூண்டும் இது கூட எல்லாம் போடணுங்க எல்லா பொருளையும் போட்ட பிறகு இதில் அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வரணுங்க இப்போ நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சுங்க இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஒரே மண் சட்டி எடுத்து நாம் க்ளீன் பண்ணி வச்சுருந்த மீனை இது கூட ஆட் பண்ணணுங்க அடுத்து அரைச்சி வச்சுருந்த மசாலாவையும் இது கூடால ஆட் பண்ணணும் மசாலா ஆட் பண்ண பிறகு நாம் ஊற வச்சுருந்த புளியை கரைச்சி வடிகட்டி இதில் ஆட் பண்ணிடலாங்க புளி தண்ணியை ஆட் பண்ண பிறகு நாம் எடுத்து வச்சுருந்த உப்பை ஆட் பண்ணிடலாம் அடுத்து நாம் எடுத்து வச்சுருந்த கருவேப்பிலையும் ஆட் பண்ணிடலாம் அடுத்து பச்சை மிளகாயை கையால் உடைச்சி இது கூட ஆட் பண்ணிடலாம் எல்லா பொருளையும் ஆட் பண்ண பிறகு நமக்கு தேவையான அளவு தண்ணி இதில் ஆட் பண்ணணுங்க அவியல் வைக்கிறனால ரொம்ப தண்ணி வைக்கக்கூடாது நான் இப்போ அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆன பிறகு நம்ம அடுப்பில் வச்சு கொதிக்க விடணுங்க மீன் குழம்பு இப்போ நல்லா கொதித்து வந்துட்டுங்க இனி மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வற்ற விடணுங்க இப்போ மீன் குழம்பு நல்லா வத்தி வந்துட்டு இனி இதை சிம் ஃப்ளேமில் வச்சு எல்லாம் வற்ற விடணும் ஃப்ளேம் வந்து அதிகமாக இருந்தால் இந்த மீன் வந்து அடிபிடிக்கோங்க அதனால சிம் ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க இந்த ஸ்டேஜில் உப்பு புளி காரம் எல்லாம் செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ தண்ணியெல்லாம் நல்லா வத்தி வந்துட்டுங்க இப்போ நம்மளுடைய காரசாரமான மீன் அவியல் ரெடி ஆயிட்டுங்க அடுத்து நாம் இது கூடால கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிடலாம் கருவேப்பிலை போட்ட பிறகு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க நீங்களும் இந்த வாழைமீன் அவியல் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்தை கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ